பிளவ வருடத்தின் சித்திரை மாதம் முடிந்து வைகாசி மாதம் தொடங்க இருக்கிறது இந்த வைகாசி மாதத்தை மாதவ மாதம் என்றும் அழைப்பார்கள் எல்லா கிரகங்களையும் கட்டுப்படுத்துவது நவ கிரகங்களின் தலைவனான சூரிய பகவானே அப்படிப்பட்ட சூரிய பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் காலமே இந்த வைகாசி மாதம் சூரியனின் வகை கிரகமான சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்றார் அவருடன் சுக்கரன் புதன் ராகு பகவான் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள் செவ்வாய் சந்திரனோடு இணைந்து மிதுன ராசியில் சஞ்சரிக்கின்றார் வைகாசி மாதம் பதினைந்தாம் தேதி சுக்கரன் மிதுன ராசிக்கு செல்கிறார் அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கரமங்கல யோகத்தை உருவாக்குகிறார் பின்னர் வைகாசி இருபதாம் தேதி கடக ராசிக்கு மாறி அங்கு நீச்சம் பெறுகிறார் கேது பகவான் ராசியில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கின்றார் பக்ரம் அடைந்த சனி பகவான் மகர ராசியிலும் குரு பகவான் கும்ப ராசியிலும் சென்றரிக்கின்றார்கள் இந்த கிரக நிலைகள் மற்றும் ராசி மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த வைகாசி மாதம் கிடைக்கும் என்று பார்க்கலாம் அன்பான கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம் வைகாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சனி பகவான் விரயஸ்தானத்தில் வக்கரம் பெற்று செஞ்சரிக்கின்றார் ஏழரை தனி தொடங்கிவிட்டது என்பதால் எதிலும் சற்று கூடுதல் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் பொருளாதார பற்றாக்குறை ஏற்படலாம் உறவினர்களிடம் இருந்து உங்களுக்கு பகை உருவாகலாம் உங்கள் ராசிநாதனாகவும் விரையாதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான் அவர் மாதத் தொடக்கத்தில் இருந்தே வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கின்றார் இது அவ்வளவு நல்லதல்ல ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும் இல்லத்தில் திடீர் திடீர் என மின்சாதன கருவிகள் மற்றும் வாகனங்கள் பழுதாகி உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தலாம் பொதுவாக உங்கள் ராசிநாதன் பக்ர இயக்கத்தில் இருக்கும் பொழுது எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும் உங்கள் ராசிக்கு மூன்று பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு விரயஸ்தானத்தில் உள்ள சனி பகவானை பார்க்கின்றார் எனவே சகோதர வர்க்கத்தினரால் விரயங்கள் ஏற்படலாம் கட்டிடம் கட்டி வாடகைக்கு விட முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது அது கைகூடும் பிள்ளைகள் வழியிலும் சிறு சிறு விரயங்கள் ஏற்படலாம் உங்கள் ராசிக்கு ஐந்து எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் நான்கு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ர பகவான் இந்த இரண்டு கிரகங்களும் மாத தொடக்கத்தில் சுகஸ்தானத்தில் ஒன்று கூடி சென்றரிக்கின்றார்கள் புத யோகமும் புத ஆதித்ய யோகமும் செயல்படும் இந்த நேரத்தில் கல்விக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் கடல் தாண்டி வரும் செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக இருக்கும் அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும் வசதி வாய்ப்புகள் பெருகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரம் பற்றிய தகவல்கள் வரலாம் மே இருபத்தி தேதி மிதுன ராசிக்கு சுக்கரன் வருகிறார் அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கரமங்கல யோகத்தை உருவாக்குகிறார் இதன் விளைவாக உடன்பிறப்புகளுக்கு திருமண யோகம் வந்து சேரும் உயர் அதிகாரிகளின் பழக்கத்தால் சில நல்ல காரியங்களை செய்து முடிப்பீர்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பிள்ளைகளின் வேலை சம்பந்தமாக எடுத்த முயற்சியில் வெற்றி உண்டாகும் ஜூன் மூன்றாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் அங்கு அவர் நீச்சம் பெறுவதால் சகோதர வர்க்கத்தினருடன் பிரச்சனைகள் ஏற்படலாம் தொழில் பங்குதாரர்கள் திடீரென விலகிச் செல்வார்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்காது வேலை பலன் சற்று அதிகமாகவே இருக்கும் திடீரென நீண்ட தூரத்திற்கான மாறுதல் கிடைத்து உங்களுக்கு மன கலக்கத்தை ஏற்படுத்தலாம் இம்மாதம் வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை வழிபட்டு வாருங்கள் அவிட்டம் மூன்றாம் பாதம் முதல் சதயம் போராட்டாதி மூன்றாம் பாதம் கொண்டதுதான் இந்த கும்பராசி குடும்ப உறவுகளை பொறுத்தவரை வருமான தேவையான அளவிற்கு உள்ளது வரவும் செலவும் கிட்டத்தட்ட சமமாகவே இருக்கும் குடும்ப சூழ்நிலையில் சிறிது அபிவிருத்தி காணப்படலாம் திருமண முயற்சியில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் நீடித்தாலும் அது சிறிது காலத்திற்கு மட்டுமே நீதிமன்ற வழக்குகள் இருப்பின் அதை இந்த மாதம் தள்ளி போடுவது நல்லது உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை சுமை சக்திக்கு மீறியதாக இருந்தாலும் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு மன நிம்மதியை பெற்றுத்தரும் வேலை இல்லாத கும்பராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு இடமாற்றம் அல்லது இலாகா மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஒப்புக்கொண்டால் உங்களின் எதிர்காலத்திற்கு நன்மையாக இருக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபம் சற்று குறைவாகத்தான் இருக்கும் உற்பத்தி உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் கொரோனா தொற்று இரண்டாவது அலை காரணமாக மார்க்கெட் நிலவரம் உங்களது விற்பனையை அதிகமாக பாதிக்காது சக கூட்டாளிகளுடன் சென்ற மாதம் ஏற்பட்ட பிரச்சனை சமரசத்தில் முடியும் அரசாங்கத்தின் ஆதரவு தொடர்ந்து கிடைப்பது உங்களின் மனதிற்கு ஆறுதலை அளிக்கும் விதத்தில் இருக்கும் கலைத்துறையினருக்கு சென்ற மாதம் ஏற்பட்ட நன்மைகளையே இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் தயாரிப்பாளர்கள் அளவோடு முதலீடு செய்து நல்ல கருத்துகளை கொண்ட படன்களை நீங்கள் தயாரிக்க வேண்டும் அரசியலில் இருப்பவர்களுக்கு கிரக நிலைகளின்படி கட்சிகள் உங்களுக்கு ஆதரவு குறையலாம் உட்கட்சி பூசல்கள் உங்கள் நன்மையை பாதிக்கும் உங்களால் பல நன்மைகளை பெற்றவர்களை தற்போது உங்களுக்கு எதிராகவும் செயல்படுவார்கள் அரசியலில் வெற்றி பெற சாதுரியமும் சமயத்திற்கு ஏற்றார் போல் கொள்கைகளை மாற்றி பேசும் திறனும் அவசியம் இவற்றை பயன்படுத்தி பிரச்சனையிலிருந்து வெளிவந்து வேறு சேர நிலை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் ஆதிக்கம் நடப்பதால் எதையும் யோசித்து செய்வது நல்லது இடமாற்றங்கள் எதிர்பாராத விதத்தில் வரலாம் கணவன் மனைவிக்குள் அனுசரித்துச் செல்வது அவசியம் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும் தாய் மற்றும் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிகரமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணியில் சேர வாய்ப்புகள் உண்டாகும் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சில காலம் தாமதித்த பிறகே வேலை வாய்ப்பு உண்டாகும் குடும்ப பிரச்சனைகள் பொறுப்புகள் குழந்தைகளின் கல்வி சம்பந்தமான கவலைகள் ஆகியவை உங்களின் மன நிம்மதியை பாதிக்கும் விதத்தில் இருக்கும் அவ்வப்போது சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது எனவே உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் விவசாய துறையில் உள்ளவர்கள் வரவை விட செலவு சற்று அதிகமாகவே இருக்கக்கூடும் சில தருணங்களில் புதிய கடனை வேண்டி இருக்கலாம் திட்டமிட்டு செலவு செய்வதும் கடன் வாங்குவதை முடிந்தவரை தவிர்ப்பதும் அவசியம் மாணவ மாணவியர்களுக்கு தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற நீங்கள் கவனச்சுதர இல்லாமல் படிக்க வேண்டும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் அறிவுரைப்படி மாணவர்கள் நடந்து கொள்வது அவசியம் உங்களுக்கு அனுகூலமான தினங்கள் என்று பார்த்தால் வைகாசி இரண்டு ஆறு பத்து பனிரெண்டு பதினேழு பத்தொன்பது இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு ஆகிய நாட்கள் நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக விளங்கும் இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் சுப நிகழ்ச்சிகள் நடத்தவும் நீங்கள் திட்டமிட்டு கொள்ளலாம் சந்திராஷ்டம தினங்கள் என்று பார்த்தால் ஏழாம் தேதி மாலை முதல் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது இந்த நாட்களில் தொழில் செய்யும் இடத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் முடிந்தவரை முக்கிய முடிவுகள் எடுப்பதை இந்த இரு தினங்களில் தள்ளிப் போடுவது அவசியம் கடவுள் வழிபாடு தியானம் செய்து நேர்மறை சக்திகளை அதிகரிக்க முயற்சி செய்யுங்கள் சங்கடகர சதுர்த்தி என்று விநாயக பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றியும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றியும் வழிபட்டு வாருங்கள் உங்களால் முடிந்தால் ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவி செய்யுங்கள் ஆதரவற்றோர்களுக்கும் முதியவர்களுக்கு பிள்ளைகளுக்கும் அன்னதானத்தை அளித்து வாருங்கள் வாயில்லா ஜீவன்களுக்கு அமாவாசை நாட்களில் உணவளியுங்கள் அளியுங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் படிப்படியான முன்னேற்றத்தை கொடுக்கும் மாதமாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் திட்டமிட்டு செலவுகளை செய்ய வேண்டும் கை பணத்தை எண்ணி எண்ணி சிக்கனமாக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும் கூடிய வரையில் இந்த மாதத்தில் கடன் வாங்குவதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்க வீடியோ அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்